Welcome to Tati Magic. Pati or Kasarata Cinderella. Or Gorla or Cinderella. Or Ponnu Valdala. And the Ponnu Aunga Chitti Odeyo. And the Chitti Oda Rendu Ponngal Odeyo Vandundala. Avala Ivangal Ellaru Sendu Romba Kodama Paduthuvangala. Veettila Irukka Velai Ellathaiyum Cheyachellanga. ஆனால் சிந்தலா எதை பற்றி யோசிக்காமல் இது நம்ம வீடு இது நம்ம தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆசையாக செய்வாங்களாம். ஒரு நாள் அந்த நாட்டோட சிப்பாய் வந்து இந்த நாட்டோட இளவரசருக்கு பிறந்த நாள், அதனால் எல்லாத்தையும் ஒரு பார்ட்டிக்காக கூப்பிட்றோம், எல்லோரும் கண்டிப்பாக கலந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சித்தி மட்டும் நீ எந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பொண்ணை மட்டுமே கூட்டிகிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்களாம். சிண்டர்லாவுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக சிண்டர்லா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாலும் எனக்கும் ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறது. திடீர்னு சிண்டர்லா முன்னாடி ஒரு ஏஞ்சல் தோண்டிட்டாங்களா. அந்த ஏஞ்சல் தோண்டி நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க, நீ அழுவாத, நான் மேஜிக் பண்ணுறேன், நீ போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சிண்டர்லா அப்பயும் யோசிச்சலாம், சிண்டர்லா நான் ட்ரெஸ் எல்லாம் இல்லையேன்னு. சிண்டர்லாவுக்கு அழகாக ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சான். சிண்டர்லாவே ஆச்சரியப்பட்டாலாம், எப்படா இதெல்லாம் நடக்குதுன்னு. ஆனால் அந்த தேவதாங்களாம், இதெல்லாம் 12 மணி வரையும் தான், நீ 12 மணிக்குள்ள திருப்பி வீட்டுக்கு வந்துடும் ஓகேவா அப்படி சொன்னாங்க. சிஞ்சலாவும் ஹாப்பியாக நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேனே அப்படின்னு சொல்லி கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போனாலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லோரும் சிஞ்சலாவே வச்சதுன்னு வாங்கக்காமல் பார்த்தாங்களாம். அந்த நாட்டு இளவரசரே இறங்கி வந்து நீ பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்க, என் கூட டான்ஸர்றியா அப்படின்னு கேட்டாராம். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆனாங்க. சிண்டர்லாவும் ரொம்ப சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் திடீர்னு மணியை பார்த்தலாம், ஆஹா மணி 12 போகுது, தேவதை சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு, நம்ம எப்படியாவது கிளம்பி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜா கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பினாலாம். ராஜாவும் எப்படி அது சிண்டர்லா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரா. ஆனால் சிண்டர்லா நிற்கவே இல்லையா, வேக வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பலாம். அப்படி கிளம்புறப்ப அவளோட ஸ்லிப்பர் மட்டும் கீழே விழுந்துச்சான், அவளோட சாண்டில் அவ்வளோ அழகாக இருந்துச்சான், ஏன்னா அது தேவது கொடுத்ததில்ல. கடைசியில் ராஜாவுக்கு மிஞ்சினது அந்த சாண்டில் மட்டும்தான், அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு ராஜா யோசிச்சாரான். அப்புறம் அந்த நாட்டோட சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த சாண்டில் யாருக்கு பொருந்ததோ அவங்க தான் இந்த சிண்டர்லா, தயசது சிண்டர்லாவை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்டாரான். அதே மாதிரி வீதி வீடாக போய் அந்த சாண்டில் பொருந்துற எல்லா காலையும் பார்த்தாங்களாம். அந்த ஸ்லிப்பர் யாருக்கும் பொருந்தவே இல்லையா. கடைசியாக சிண்டர்லா வீட்டுக்கு வந்தப்ப சிண்டர்லாக்கு அந்த சாண்டில் கரெக்டாக பொருந்துச்சான். அதை பார்த்து அவங்க சித்தி சித்தி பசங்க எல்லாம் செம்மையாக கடுப்பாயிட்டாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது, ராஜா நிதானமாக யோசிச்சது தான் சிண்டர்லா ராஜாவுக்கு கிடச்சா. நீங்களும் எல்லா விஷயத்தையும் நிதானமாக யோசிங்க. சிண்டர்லாவும் ராஜாவும் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக வாழ்ந்தாங்களாம். தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.